இறந்தவங்க கனவுல வந்தா என்ன அர்த்தம்? உங்க யாரையாவது கனவுல இறந்தவங்க எங்கட முன்னோர்கள் கனவுல வந்திருக்காங்களா? எங்கட கனவுல இறந்தவர்கள், அதாவது அவங்க வந்து இப்ப எங்களோட கதைக்காம எங்கேயாச்சும் தூரத்துல அங்கேயும் இங்கேயுமா அவங்கள காண்றோம். அவங்க நடந்து திரியறாங்க, அவங்க அவங்க தங்குற பாட்டுல அவங்க வேற என்னமோ செய்யறாங்க, ஆனா எங்களோட எந்த விதமான கதை பேச்சும் இல்ல. இந்த மாதிரி கனவு கண்டா எங்களுக்கு எங்களை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்திலேயோ எங்களோட உறவினர்களையோ யாராவது ஒருவர் தவற நேரிடலாம். அதாவது நாங்க காண்ற கனவுல அவங்க எங்களோட கதை கேல, ஆனா தூரத்துல அவங்க ஏதோ வேலை செய்துட்டு இருக்காங்க, தூரத்துல நடக்கிற மாதிரி, வேறொரு இடத்துல போற மாதிரி, இந்த மாதிரி சம்பந்தம் எங்களோட தொடர்பு இல்லாம அவங்கள தனிய நாங்க தூரமா கனவுல காண்பமாக இருந்தா அதுக்கு வந்து காரணம் எங்களை சுற்றி இருக்கிறவங்க, எங்களை சுற்றுப்புறத்திலேயோ எங்களோட உறவினர்களையோ யாராவது ஒருவர் தவற நேரிடலாம். அதே நேரம் நாங்க கனவு காணும் போது அவங்க எங்களோட வந்து கதைக்கிறாங்க, அதாவது எங்களுக்கு அருகாம வந்து எங்களோட பேசுறாங்க. அதாவது இறந்தவங்க, உதாரணத்துக்கு எங்களோட தாத்தா பாட்டி, அவங்க யாராவது ஒருத்தர் கனவுல வந்து எங்களோட கதைக்கிற மாதிரி நாங்க கனவு கண்டா அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவான கனவு. அதாவது அவங்க எங்களோடையே துணையாக இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு வேலை விஷயமாகவோ ஒரு படிப்பு விஷயமாகவோ அல்லாட்டி நீங்க உங்களோட குடும்பத்தை விட்டு தனியா ஒரு காரியம் செய்ய போறீங்க, தனியா தூரமா போறீங்க, உங்களுக்கு ஒரு துணையும் இல்ல, தனியத்தான் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, பஸ்ல டிராவல் பண்ண போறீங்க, ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறீங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஒரு சந்தர்ப்பத்துல இருக்கும்போது உங்களோட தாத்தாவோ பாட்டியோ கனவுல வந்து உங்களோட கதைக்கிற மாதிரி நீங்க கனவு கண்டா அதுக்கு அர்த்தம் நீங்க ஆரம்பிக்க போற அந்த பயணம் சிறப்பா இருக்கும். நீங்க ஆரம்பிக்க போற அந்த தனிமையான பயணம், நீங்க தூர போறீங்க, படிக்க போறீங்க, அல்லாட்டி பஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ண போறீங்க, பயந்துட்டே இருக்கலாம், ஆனா நீங்க பயப்பட தேவையில்ல, அவங்க உங்களோட துணையா இருப்பாங்க, நீங்க தனிய இல்ல, உன்னோட நான் இருக்கிறேன் என்ற மாதிரி ஒரு ஆறுதல், ஒரு பாசிட்டிவான கனவு. அதாவது அவங்க எங்களோடையே துணையா இருக்க போறாங்க. அதே நேரம் கனவுல நீங்க இறந்தவங்க, உங்களோட தாத்தா பாட்டி இறந்தவங்களையும் காண்றீங்க, அதே நேரம் ஏதாவது ஒரு உயிரினம், ஏதாவது ஒரு விலங்கையும் நீங்க காண்றீங்க. உதாரணத்துக்கு நாய் அல்லாது யானை. சோ கனவுல தொடர்பு இல்லாம உங்களோட தாத்தா பாட்டி இறந்தவங்க யாரோ ஒருத்தர், அதே நேரம் அவங்கள காண்ற அதே கனவுல ஏதாவது ஒரு விலங்கு, ஏதாவது ஒரு அனிமலை நீங்க காண்றீங்க. சோ அந்த மாதிரி ஒரு கனவு நீங்க காண்வீங்களா இருந்தா அதுக்கு அர்த்தம் வந்து அவங்க உங்கள்ட்ட என்னமோ எதிர்பார்க்கறாங்க. அதாவது அவங்க உங்களோட கூட இருந்த டைம் அவங்க உங்கள்ட்ட கேட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், உங்க மூலம் இந்த உலகத்துக்கு, உங்க மூலம் இந்த சுற்றுப்புறத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்ன்ட்டு அவங்க உங்கள்ட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்னுமே நிறைவேறாம இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு வந்து உங்க குடும்பத்துல நீங்க இன்னும் திருமணம் ஆகல, ஆனா உங்களோட தாத்தா பாட்டிக்கு உங்களுக்கு திருமணம் ஆகணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், ஆனா நீங்க இன்னுமே திருமணம் பண்ணல. சோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு கனவு வருது, உங்களோட தாத்தா பாட்டி அதே நேரம் ஒரு விலங்கு, ஏதாவது முக்கியமா யானை, யானையை நீங்க கண்டிங்களா இருந்தா அது நிச்சயமா திருமணம். அதாவது நீங்க இன்னும் திருமணம் செய்யலண்டா அவங்க நீங்க கூடிய சீக்கிரமே திருமணம் பண்ணணும் என்று அவங்க எதிர்பார்க்கிறாங்கன்னு அர்த்தம். இது திருமணத்துக்காக மட்டுமண்டு இல்ல, இப்ப ஏதாவது படிப்பு வேலை, அதாவது உங்க மூலமா நீங்க செய்யணும்னு நினைச்ச ஒரு விஷயம் இன்னும் செய்யப்படையில, ஆனா அந்த விஷயம் நடந்தா உங்களோட முன்னோர், உங்களோட தாத்தா பாட்டி, உங்களை விட்டு சென்றவங்க அவங்க சந்தோஷப்படுவாங்களா இருந்தா அந்த விஷயத்த நீ இன்னும் செய்யல, கெதியண்டு செய், அதாவது குயிக்கா செய், குயிக்கா அந்த வேலைய செய், நீ இன்னும் அந்த விஷயத்துல போக்கஸ் இல்லாம இருக்கிறா, அதுல கூட கவனத்தை செலுத்தண்டு அவங்க உங்களுக்கு சொல்றாங்க. இது இன்னொரு கனவு. உங்களோட கனவுல உங்களோட தாத்தாவோ பாட்டியோ, அதாவது இறந்தவங்க வளமையா, அதாவது இப்ப உங்களோட வீட்டுல அவங்க இருந்திருப்பாங்க, அவங்க இருக்கிறதுக்கு ஒரு கதிரை இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு கட்டில் இருந்திருக்கும், அவங்க வளமையா நடந்து தெரியுற, அவங்க வளமையா எந்தெந்த இடங்களுக்கு போய் கூடுதலாக எந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல அவங்க இருக்கிற மாதிரி நீங்க கனவு காண்றீங்க. அதாவது உங்களோட கனவுல உங்களோட தாத்தா அல்லது பாட்டி அவங்க வளமையா இருக்கிற சேர்ல, அவங்க வளமையா இருக்கிற கதிரையில இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு வருது. அப்படியேண்டா அர்த்தம் அவங்க, அதாவது உங்க வாழ்க்கையில கொஞ்ச நாளைக்கு முதல் நடந்த ஒரு விஷயம்
திரும்ப நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது எதுவாகவும் இருக்கலாம், அது எந்த சூழல்ல என்ன சிச்சுவேஷன் என்ன மனநிலையில நீங்க அந்த கனவு உங்களுக்கு அந்த கனவு வருதோ அதோட தொடர்புடையதா இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்க ஒரு வேலையை விட்டுட்டீங்க, உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சு நீங்க அந்த வேலையை விட்டுட்டீங்க, இன்னொரு வேலை கிடைக்கணும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா வேலையில அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களோட தாத்தாவோ பாட்டியோ வளமையா இருக்கிற ஒரு கதிரையில அவங்க வந்து இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருது. அந்த கனவு வந்தா அந்த கனவுக்கு அர்த்தம் கொஞ்ச நாளைக்கு முதல் நடந்த ஒரு விஷயம் திரும்ப நடக்க போகுது. அப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சி நீங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம், அப்ப இப்ப நீங்க வேலை இல்லாம இருக்கிறீங்க, அப்ப இப்ப உங்களுக்கு உங்களுக்கு இடத்துல இப்ப உங்களுக்கு எது வெற்றிடமா இருக்குது, வேலை, வேலை என்றது ஒரு வெற்றிடமா இருக்கு. அப்ப முதல் நடந்த ஒரு விஷயம் திரும்ப நடக்க போகுது. அதை எதை சொல்லலாம்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு முதல் ஒரு நீங்க ஒரு வேலையில இருந்திருக்கலாம், உங்களுக்கு முதல் ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அது இப்ப வெற்றிடமா இருக்குதுண்டா, அந்த விஷயம் திரும்ப நடக்க போகுதுண்டா அர்த்தம். அது வேலையா இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், அது நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்கன்றத பொறுத்து. நீங்க வந்து படிப்பு எக்ஸாம் மார்க்ஸ் அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்தீங்கன்னா முதல் எடுத்த மாதிரி ஒரு மார்க்ஸ், அதாவது முதல் ஒரு இருந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு திரும்ப வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி அர்த்தம். அதாவது கனவுல இறந்தவங்க வந்தா இதுதான் நடக்கும்ன்றது அர்த்தம் இல்லை. அதாவது நீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க, நீங்க என்ன மனநிலையில இருக்கும்போது அவங்க உங்க கனவுல வாராங்க, உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வாராங்களா, உங்களுக்கு துணையா வாராங்களா, அல்லது நீங்க நிறைவேற்றாத காரியம் ஒன்று இருக்குது அதை நீ நிறைவேற்ற சொல்றதுக்கு வாராங்களா, அல்லாட்டி உன் சுற்றுச்சூழல்ல ஏதாவது ஒரு காரியம் தவறா நடக்க போகுதுன்றத உணர்த்துறதுக்கு வாராங்களா. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ நீங்க கனவு காணும் போது உங்களுடைய முன்னோர்கள் வந்திருக்கிறாங்க, சோ அவங்க அந்த வந்ததுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்குது நீங்க அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. சோ இறந்த வர்களை காண்றது உண்மையாவே அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். சோ இறந்தவங்க எங்களோடையே எங்கட உடல்லையே ஜீனா எங்களோடையே அவங்க இருக்கிறாங்க. சோ அவங்கள திரும்ப நாங்கன்றது அது வந்து இறந்தவர்களை கனவுல காண்பது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனவு. சோ அது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. சோ நீங்க யாராவது உங்க முன்னோர்களை கனவுல நீங்க கண்டிருந்திருந்தீங்கன்னா உண்மையாவே நீங்க மிகவும் ஒரு அதிர்ஷ்டசாலி. அவங்க இன்னமும் உங்கள அன்பா பாசமா உங்க மூலம் இந்த உலகத்துக்கு நிறைய விஷயம் நடக்கணும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ அவங்கள நீங்க கனவுல கண்டீங்களாண்டா பயப்பட தேவையில்லை, அவங்க உங்களோட கூடவே துணையா இருக்கிறாங்க. எப்பவும் நீங்க ஆரம்பிக்கிற எல்லா விடயங்களுக்கும் அவங்க துணையா இருப்பாங்க. உங்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க சிறப்பாக செய்து முடிக்கலாம். சோ இறந்தவர்கள் கனவுல வாரதுக்கு இதுதான் அர்த்தம். சோ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க, இறந்தவர்களை கனவுல கண்டா என்ன நடக்கும். சோ இது என்னுடைய அனுபவம், உங்க லைஃப்லயும் உங்களுக்கு நடந்த அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ண விரும்பினா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, அது மத்தவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளுவாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சோ மத்த ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் நல்ல நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.